Hi friends, welcome to Harilatha's Garden. In this video, we green apple beer. We will see this is the same thing. This is the red type, green or red. This is green. I will see this. தொழுவரும் கோகோபிட் 1:1 ரேஷியோல எடுத்துக்கோங்க. வெர்மி கம்போஸ்ட் கிச்சன் கம்போஸ்ட் இருந்தா அதும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. செடி நடும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் பிண்ணாக்கு போட்டு விடுங்க. நம்ம மாடி தோட்டத்திலே இந்த செடியை ஈஸியா வளக்கலாம். இது நம்ம மாடி தோட்டத்துல வச்சிருக்கக்குள்ள காச்ச காய் தான். ஒவ்வொரு காயும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. ஆனா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பா ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் காய்கள் நல்லா பெருசா இருக்கும். 5 மாசத்துக்கு முன்னாடி தான் கிரவுண்ட்ல வச்சோம். கிரவுண்ட்ல வச்சதுல இருந்து செடியெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியா நல்ல தலதலன்னு நிறைய பக்க கிளைகள் விட்டு நல்லாவே வந்துச்சு. பூவுமே நிறைய கொத்து கொத்தா வைக்க ஆரம்பிச்சது. என்கிட்ட வந்து கிரீன் கலர் ஆப்பிள் பியர் ரெண்டு இருக்கு. ரெட் ஆப்பிள் பியர் ஒன்னு இருக்கு. பூச்சி தாக்குதல் பாத்தீங்கன்னா பூ இல்லாதப்ப எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது. பூ வச்ச உடனே தான் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்துடும். மாவு பூச்சி வரும், புழு ஒன்று வரும், அந்த பூ கலர்லேயே இருக்கும், ஒரு மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி. அதோடய ஃபோட்டோ இப்போ என்கிட்ட இல்லை. அந்த பூ கலர்லேயே இருக்கும், கொஞ்சம் முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். பூவையும் சாப்பிட்றோம், குட்டி குட்டி காய்களையும் சாப்பிட்றோம், இலைகளுமே இந்த மாதிரி சுரண்டி சாப்பிட்டு வச்சிரும். நிறைய புழுக்கள் இருக்கும். வேப்பம் பிண்ணாக்கு இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, இல்லைனா மஞ்சத்தூள் போட்டு விடுங்க. நிறைய புழுக்கள் வரும். அந்த மாதிரி இந்த பூவோட ஸ்மெல்லுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். வண்டு நிறைய வரும், தேனீக்கள் வரும், குலவி கூட அந்த பூவுக்கு வந்திருக்கு. நிறைய அந்த சிகப்பு குலவி நிறைய அந்த பூவில் உட்காந்துருக்கு. நான் பார்த்துருக்கேன். பூவிலேருந்து காய் வர்றதுக்குள்ளே இருக்கிற எல்லா பூச்சி பிரச்சனையும் வந்துடும். காய் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இது எதனால் வருது, இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ரெண்டு செடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் 1 இயராக டெரஸில் வச்சுருந்தேன். டெரஸில் வைக்கக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்ததில்லை. பூ வைக்கிறப்ப அந்த புழு மட்டும்தான் வரும், மற்றபடி எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஏன்னா நம்ம டெரஸில் வந்து ஷேட் நெட்டுக்கு கீழே வைக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு டெம்பரேச்சர் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும்ல. கிரவுண்டில் வைக்கக்குள்ளே எல்லாமே ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லா இன்ஃபெக்ஷனுமே வந்துடுது செடிக்கு. பூச்சி தாக்குதல் ஒரு பக்கம்னா குரங்கு இன்னொரு பக்கம். நிறைய குரங்கு இருக்கிறதுனால அடிக்கடி வந்து கிளையெல்லாம் உடச்சி உடச்சி போட்டுரும். நிறைய டைம் முதோட 3 கிளையை உடச்சி போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளையை உடச்சி போட்டிருக்குன்னு. இது வரைக்கும் ஒரு 3 கிலோ காய்க்கு மேலே இருந்திருக்கும். இந்த ஒரு கிளையிலே 1.5 கிலோ காய் இருந்துச்சு. அவ்வளோ காய், ஒவ்வொன்றுமே நல்லா ஆப்பிள் பெருசுக்கு வர வேண்டிய காயை ஃபுல்லாகவே அப்படியே செடியே உடச்சி விட்டுருச்சு. இதோட கிளைகளும் சாஃப்டாக தான் இருக்கும், அதனால தான் இதை ப்ரூன் பண்ணி வளர்ப்பாங்க. ரொம்ப ஹைட் விட மாட்டாங்க. இதை இந்த காயோட பதன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் இதுதான். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவொன்னு பறிச்சிடணும். ரொம்ப பழுக்க விட்டோம் அப்படின்னாலுமே வந்து ஒரு மாதிரி இனிப்பு இல்லாமல் ஆகிடும். சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பழம். கொஞ்சம் செங்காவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா பெருசாக வரும். இந்த டைம் கொஞ்சம் காயெல்லாம் சிறுசாகவே தான் இருந்துச்சு, சரியாக கண்டுக்கல. அது இல்லாமல் மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தனால காய்கள் எல்லாமே குட்டியாகவே தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க இதுக்கு என்ன உரம் போடணுன்னு. நான் தொழு உரம் மட்டும்தான் போடுறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு போட்டு விடுங்க, இந்த பூச்சி தாக்குதலில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். இது நிறைய காய் வச்சு நிறைய பூ வைக்கிறதுனால நம்ம அதிகப்படியான உரம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் காய்கள் நல்லா பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம், நீங்கள் டெரஸில் வைக்கிறீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் ஏதாவது உரம் கொடுங்க. கிரவுண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் தொழு உரம் போட்டு விட்டாலே போதும். கூட கிச்சன் கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்க. அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ப்ரே கொடுங்க. அப்போ தான் அந்த பூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பூவிலிருந்து பழம் வர்றதுக்கு 3-4 மாதம் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக தான் காய் பெருசாகி படுக்கும். ஜூன் கடைசியில் பூ வைக்க ஆரம்பிச்சிது. அக்டோபர் கடைசியில் தான் நான் பழம் பறிக்கிறேன். பார்த்துக்குங்க 4 மாதம் ஆகிடுச்சு. 3-4 மாதத்துக்குள்ளே பழுக்க ஸ்டார்ட் ஆகிடும். முன்னொன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா சீசன் எதுவுமே இல்லை. ஒன்ஸ் காய் காய்ச்சி முடித்த உடனே நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டீங்கன்னா மறுபடியும் நியூ க்ரோத்லேருந்து பூ வச்சு காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹைட் விடாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் ஹைட்லேயே வச்சு ப்ரூன் பண்ணுங்கள். ரொம்ப ஹைட் விட்டால் காயோட வெயிட்டுக்கே வந்து கிளைகள்லாம் உடஞ்சிரும். ரொம்ப சாஃப்டான கிளைகள் தான், அதனால் ரொம்ப ஹைட் விடாமல் மீடியம் ஹைட்லேயே வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுக்கு நிறைய குச்சி வச்சு கட்டி விடுங்க. இலந்த பழம் சாப்பிட்றதுல நிறைய நன்மைகள் இருக்குது. ஞாபக சக்தி, செரிமானத்தன்மை ஜாஸ்தியாகும், பசியே சில பேருக்கு எடுக்காது. அப்படி இருக்கவங்களாம் இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா பசிக்கும். பித்தத்தால் நிறைய பேத்துக்கு மயக்கம் வாந்தியெல்லாம் இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பித்தம் வந்து குறையும். கால்சியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எலும்பு பிரச்சனை, பல் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இந்த பழம். 100 கிராம் இலந்த வடையில் 500 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்குது.
ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி ஃபுல்லாகவே 100 கிராம் இலந்த வடை சாப்பிட்டாவே கிடச்சிடும். ரொம்பவே சத்தான காய் தான் இதுவும். கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் நம்ம நாட்டு இலந்த கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. செடி கண்டிப்பாக வளங்க. வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தான். இந்த பூ வைக்கிற டைமில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. ஆரம்பத்திலே நம்ம அதை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.